நான் கேடிஆர் பேசுகிறேன். நாளைக்கு நடக்கவிருக்க சிவகங்கை மாவட்டம் செம்மலூரில் இருக்க ஜல்லிக்கட்டு நாளைக்கு வெற்றிகரமாக கடவுளர் ஆசீர்வாதத்தினாலையும் எங்கள் அப்பா பிஆரோட அருகணத்தினாலையும் அவர் செய்த முயற்சியாலையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நாளைக்கு நடக்குது. அதனால் மாடுபிடி வீரர்கள் மாட்டு உரிமையாளரும் நாளைக்கு காலையில் அவசியங்கள் பொதுமக்கள் எல்லாரும் அவசியங்கள் வந்துட்டு சிறப்பிச்சு தரணும். இதை வேறுபட்டு யாரும் பார்க்காம இது நம்ம ஜல்லிக்கட்டாக பார்த்து எல்லாரும் அவசியம் கலந்துக்கோங்க. தயவுசெய்து இதில் யாருக்காவது என் மேலே மன வருத்தமோ நான் டோக்கன் கொடுக்கலன்னு வருத்தமோ வேறு எந்த ஒரு வருத்தமும் இருந்தாலும் எனக்கு நான் வேணும்னு செய்ய போகிறதில்ல. என் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கும், எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஆகையினால நாளைக்கு காலையில் கலெக்டர் அம்மா பெர்மிஷன் 6:30 மாடு வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் மாட்டின் உரிமையாளர் மற்றும் என் அன்பு தம்பிகள் மாடுபிடி வீரர்கள் அனைவரும் 5:00 பதிவிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். ஆகையால் தயவுசெய்து ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு மும்மரமாக நடக்கும். 2வது, டோக்கன் இல்லாத மாடுகள் கண்டிப்பாக வர வேணாம், என்ட்ரன்ஸ்லேயே விட மாட்டாங்க. அதுக்கு அலோடு கிடையாது, தள்ளுவாடி அலோடு கிடையாது, 3 கவுர் மாடு அலோடு, 3 கவுருக்கு மேலே உள்ள மாடு அலோடு கிடையாது. காக்கால கண்டிப்பான முறையில் தயவுசெய்து கும்புறேன் அலோடு கிடையாது, கொண்டு வந்துடாதீங்க. கண்டிப்பான முறையில் உள்ளே விட மாட்டோம். ஒத்துழைங்க, முத முத நடக்கிற ஜல்லிக்கட்டு. ஆகையினால எனக்கு பேசக்கூட டைம் இல்லை. எல்லோரும் மாடுபிடி வீரர்களும் மாட்டு உரிமையாலும் ஒத்துழைங்க. காலையில் கண்டிப்பான முறையில் 6:30 மாடு அவுக்கப்படும், அனைவரும் கலந்துக்கிறணும். நன்றி, வணக்கம்.